미쳐니다 아비셔다 불러서야야 미쳐니다 퍼지셔다 미낭갱라자키낭수왕 미낭수왕라자키낭냉 나쁘리랑다 Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லகுட்டி இன்ஸ்டாகிராமர் எஃப்எஃப் ப்ரோ ஒன்லி விஎஸ்எஸ் சேலஞ்ச் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் பாருங்க எங்க கிளாக் டவர்ல இறங்கி அங்கே நிறைய எனிமி வந்துட்டான்ட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தாலும் விஎஸ்எஸ் கண்ணே கிடைக்கல. நானும் ரெண்டு மூணு வீட்டில் இறங்கி பார்த்தேன், கண்ணு இல்லாத இருக்கவோ ஃபுட்பீட் சவுண்ட் வேற கேட்டுச்சுப்பா, அதனால பேக் அடிச்சிட்டேன். இந்த இடத்துல இருந்தால் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, விஎஸ்எஸ் சேலஞ்ச் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. நான் மறுபடியும் பாருங்க நம்ம பல்சரே எடுத்துட்டேன். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு கொண்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கோண்டா சாமி, பின்னாடி வேற எனிமி இருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு காயின் தான் அதிகமா தேவை. இதுக்கு அட்டாச்மெண்ட் வேற போடணுப்பா. மூணு அட்டாச்மெண்ட் எங்க போய் தேடுவேன் தெரியலையே. அடே இங்கே பாரு, அங்கே ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஒன்று கிடச்சிருச்சு. இன்னும் ரெண்டே ரெண்டு அட்டாச்மெண்ட் மட்டும் நம்ம காயின் பொறுக்கி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு காயின் இருக்குது, இன்னொரு அட்டாச்மெண்ட்டுக்கு காயின் இல்லை. அதனால் இப்போ போய் ஒன்று வாங்கிக்குவோம். ஒன்றை வாங்கி ஃபஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை போட்டுருவோம். விஎஸ்எஸ்க்கு எப்படியும் ரெண்டு அட்டாச்மெண்ட் போட்டாச்சுப்பா. சும்மா விளையாடும் போதெல்லாம் காயினு அட்டாச்மெண்ட்டு எல்லாம் நிறையா கொடுப்பானுங்க. இப்போ பாருங்கள், ஒன்று கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அடே எங்கடா கிடக்குது, காயினும் இல்லை அட்டாச்மெண்ட்டும் இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியலையே. அடே பின்னாடி எவ்வளோ அட்டாக் பண்ணுறாப்பா, அங்கே பாருங்க மேப்பில் காட்டிடுச்சு. தம்பி மாட்டிக்கிட்டீங்க, வெளியே வாங்க. எப்படியே விஎஸ்எஸ்க்கு ஒரு கில்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல் டேமேஜ் கொடுத்துருப்பா, அவ்வளோதான். தம்பி வந்து செத்துட்டான். தம்பிக்கிட்ட இப்போ போய் லூட் எடுத்துக்கோ, காயின் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரியில் வேறு காயின் கிடக்கும், இருங்க பார்க்கலாம். அவ்வளோதான், காயினும் நம்மள்ட்ட நிறைய கிடச்சிருச்சு. இப்போ போய் நம்ம இன்னொரு அட்டாச்மெண்ட்டும் வாங்கிக்கலாம். எங்கடா இருக்குது அது பர்ச்சேஸ் பண்ணுற மிஷினு? தம்பி நான் வந்துட்டேன் காயின் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. க்ளோவெல்லாம் வாங்கிக்குவோம், அட்டாச்மெண்ட்டு ஒன்று வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ விஎஸ்எஸ்க்கு மூணு அட்டாச்மெண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சம்பவம் வெயிட்டாக பண்ணுறதுக்கு போயிடலாம். அடே என்னடா இது, நானும் மேட்ச்சுக்கு மேட்ச் பார்க்குறேன். ஒரு கன்னை எடுத்து அதுக்கு அட்டாச்மெண்ட்டை போட்டுட்டு இந்த பக்கம் வரத்துக்குள்ள அலைவு பாருங்கள் சுத்தமாக குறைஞ்சிருது. இதுக்கு மேலே நம்ம எங்கே போய் கில் அடிக்கிறத? அடே அடே ஏறாமல் எவ்வளோ ஒருத்த பாருங்க, திடீர் தாக்குதல் இறங்கிட்டான். எங்கே இருந்துடா தம்பி அடிக்கிற? அடே எங்கடா ஆளே காணா, அடிமட்டு விழுகுதுப்பா. தம்பி எங்கே இருக்கா? தம்பி பாருங்க மேலே படுத்துருக்கா. தம்பி படுத்துக்கிட்டு அடிக்கிறீங்களா? போங்க வீட்டுக்கு. தம்பி அப்படியே அழுத்தி பிடிச்சி போட்டு தெரியாச்சுப்பா. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தால் எவ்வளோ ஃபுட்பீட் சவுண்டு வந்துட்டாப்பா. அடே நின்றா, அடே போச்சுடா போச்சுடா, வேறு சாட்ரஞ்சு கண்ணெலாம் வர வச்சுருக்கானே. நம்மகிட்ட விஎஸ்எஸ் மட்டும் தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து விளாடணும். இந்த தம்பியும் இப்போ போட்டு தட்டோம்னா விஎஸ்எஸில் மூணு கில்லு கன்ஃபார்ம் ஆகிடும். அடே ஏறுறவன் இப்போ ரைட் சைட்லேருந்து எவ்வளோ ஒருத்தர் அடிக்கிறப்ப நம்மளை போச்சுடா, டேமேஜ் கொடுத்துட்டா. இவன் வேறு ஏறுறானே, பாருங்கள் போகிறான் பாருங்கள், கரெக்டாக போகிறான் பாருங்களேன். இந்நேரம் நம்ம அங்கே இருந்து தான் நம்மளை போட்டு தள்ளியிருப்பான். இப்போ அங்கே பாருங்க, நம்மளை அடித்தால அவனுக்கு செம்ம டேமேஜ், ஃபுல் டேமேஜ் ஆகிட்டு க்ளோவல் போட்டான்ப்பா. திரும்ப பாருங்கள் மறுபடியும் செம்ம டேமேஜ், அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோவல் போட்டுருவான். என்னடா இவன் வளவலன்னு பேசிகிட்டே இருக்கான். இங்கே இன்னொருத்தர் இருந்தானே, அவனை யார் போட்டு தள்ளனா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவனையும் அந்த பயப்பில் தான் எங்கே போட்டு தள்ளனா, அதனால தான் இப்போ அவனை நான் போட்டு தள்ள போகிறேன். இங்கே பாருங்கள் நமக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். நல்ல வேலை நம்மகிட்ட ஒரு சூப்பர் மெடிக்கெட்டு தள்ளி மெடிக்கெட்டை போட்டு அச்சுப்பி ஹீல் பண்ணியாச்சுப்பா. தம்பி வெளியே வாங்க தம்பி, நீங்கள் செம்ம டேமேஜ் கொடுத்துருங்க எனக்கு. உடனே சீக்கிரமாக நான் போட்டு தள்ளனா தான் இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியும். எனக்கு இன்னும் ஆயிரம் வேலை இருக்குது. வேறு அலை வேறு நாலு அலை வந்துருச்சு, இன்னும் மூணு பேர் இருக்கான். உடனே போட்டு தள்ளனா இன்னும் ரெண்டே பேர் தான். அவனே போட்டு தள்ளனா போய் எடுத்துடும், சீக்கிரம் வந்து அடி வாங்கடா தம்பி. ஐயோ போச்சுடா க்ளோவல் போட்டுருக்கா, அப்பா செத்துட்டாப்பா. அவ்வளோதான், வேற லெவலு. மூணு கில்லு வெற்றிகரமாக விஎஸ்எஸ்ல போட்டு தெரியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஜோனு சொல்லுங்க சின்ன ரெண்டே பேர். இப்போ பாருங்க அங்கே ஒருத்தர் நிற்கிறான், க்ளோவல் போட்டாப்பா. அதுக்கப்புறம் கிட்ட போய் நல்லா முடிவு பிரிச்சிருவோண்டான்ட்டு ஸ்கோ போட்டு நல்லா அழுத்து அழுத்து அழுத்தி விட்டுருவோம் பாருங்க தம்பி. அதுக்கப்புறம் அவனு செத்துருவான். இன்னும் ஒரே ஒருத்தன், அந்த சின்னூண்டு ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ளே இருந்தா. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டான் பாருங்க, செம்ம டேமேஜ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் போய் தம்பி கவர் எடுத்துருவான். அதுக்கப்புறம் க்ளோவல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற பார்த்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற நான் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ பாருங்க அதுக்கப்புறம் க்ளோவல் போட்டுட்டு சரி இந்த பக்கம் வருவானேன்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆள் வரவே இல்லைப்பா. நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். தம்பி ஒழுங்கா வெளியே வந்துருங்க, இல்லை அவ்வளோதான் நான் ஏறி அடிக்கிற மாதிரி ஆகிடும். தம்பி வெளியே வந்தாப்பா, வெளியே வந்தாப்பா, போடா வீட்டுக்கு, அவ்வளோதாங்க செத்து போயிட்டான். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.